வணக்கம் அண்ட் வெல்கம் டு சால்ட் அண்ட் ஸ்பைசி கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக நல்ல காரசாரமான கார சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். கார சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அப்புறமா நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்ல மிதமான தீயில் பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு அஞ்சு பல் பூண்டு, அப்புறமா ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வெங்காயம் வந்து வதங்கினதும் இதில் ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா குழைவாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு சின்ன துண்டு புளி, அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃபைனாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு, ஹாஃப் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சட்னி, அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி தேவையில்லை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு ரெண்டு மூணு கொதி வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நல்லா சூப்பராக காரசாரமான கார சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட இட்லி தோசை கூட சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.